Hi viewers, welcome to Let's Cook Food Lovers. இன்னைக்கு நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸ் ஸ்நாக் ஐட்டம். ஸோ ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே எல்லோரும் ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஐட்டம்ஸ் பேக்கெட் ஐட்டம்ஸ் வாங்கி கொடுத்தனுப்புறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாமல் வீட்டில் நீங்கள் உங்களோட குழந்தைங்களுக்காக நீங்கள் ஹெல்த்தி ஐட்டம்ஸ் போட்டு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுங்க. ஸோ இந்த கிட்ஸ் ஸ்நாக்ஸ்க்கு தேவையான ஐட்டம் ஒரு கப் பொட்டுக்கடலை, ஒரு கப் பச்சை பயிறு, ஒரு கப் பச்சை வேர்க்கடலை, வேர்க்கடலை மலாட்டை இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க வேர்க்கடலை, இதில் முக்கால் கப் எள்ளு, எள்ளு மட்டும் முக்கால் கப் போட்டுக்கோங்க. ஒரு 15 to 20 பாதாம், 2 கப் நாட்டு சக்கரை. ஸோ சுகர் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பவுமே பசங்களோட ஐட்டத்தில் நிறைய நாட்டு சக்கரை, கருப்பட்டி, பனங்கள் கண்டு அதெல்லாம் நிறைய ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுங்கள், சர்க்கரையை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இன்க்ரீடியன்ஸ் பார்த்தாச்சு. இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பச்சை பயிரை நம்ம வெறும் கடாயில் போட்டு இதை ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இதை எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா சீக்கிரமாக பச்சை பயிர் பார்த்தீங்கன்னா சூடு கொடுத்து டக்குன்னு ரோஸ்ட் ஆகி உடனே சீக்கிரமாக சீஞ்சிரும். இதை வந்து ஒரு 5 to 10 minutes மேலே கூட ஆகும். ஸோ இது கடைசியாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த பச்சை பயிர் என்ன கலரில் இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஒரு இன்க்ரீடியன்ஸையும் நம்ம தனித்தனியாக போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை நம்ம பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை பயிரை வந்து நான் ஒரு 5 minutes நான் இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் மீடியம் ஃப்ளேமில். இப்போ பார்த்தீங்கன்னா அதோடய கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியுது பாருங்கள். இப்போ இது வந்து நான் வந்து பச்சை மிளகாட்டை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி சேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த சூடு வந்து இது வேர்க்கடலையில் பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் ஏறும். ஸோ அப்போ உள்ளே இருக்க அந்த பச்சை தன்மை போகணும். ஸோ அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை பொறுமையாக பண்ணோம் அப்படின்னா இதனோட ஃபைனல் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும், கிட்ஸ்க்கு ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இதை. இது நம்ம வந்து செஞ்சு வச்சிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 days இது வந்து நம்ம பால்ஸ் செஞ்சு நம்ம பசங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு அனுப்பலாம். ஸோ இதை பால்ஸாக பண்ணலாம், இல்லை குழந்தைங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர்ஸில் நீங்களே அதை வந்து ஷேப் பண்ணி நீங்கள் அதை போட்டு அனுப்பலாம். ஸோ ஒரு ஒரு நாள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது பிள்ளைங்கள் வந்து ஆர்வமாக அதை ஓப்பன் பண்ணி அதை சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ரோஸ்டட் வேர்க்கடலையை கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பச்சை வேர்க்கடலை வாங்கி அதை ரோஸ்ட் பண்ணி பண்ணுறது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா நான் இந்த வேர்க்கடலை தான், அதாவது பச்சை வேர்க்கடலை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா வேர்க்கடலையை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு பாருங்கள். அதனோட தோலில் இருக்கக்கூடிய கலர் மாறிடுச்சு. தோலை உரிக்காதீங்க, தோலில் தான் சத்து இருக்குது. ஸோ அதோடு சேர்த்து அரைச்சி குழந்தைங்களுக்கு பால் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 3/4 கப் வெள்ளை எள் எடுத்திருக்கேன். எந்த எள் வேணாலும் எடுக்கலாம், உங்கள்கிட்ட கருப்பு எள் இருந்தாலும் சரி, வெள்ளை எள் இருந்தாலும் சரி. வெள்ளை எள் ஃபுல் சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது சைஸே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து சீக்கிரம் ரோஸ்ட் ஆகிடும். ஸோ ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்கும். அது சூடு ஏற ஏற பார்த்திங்கன்னா அந்த எள் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ என்னோடய கலர் லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சைடு தான் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை எள் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு, என்னோடய கலர் சேஞ்சஸ் தெரியுது பாருங்கள். ஸோ இதோட போதும். இதை நம்ம வந்து அந்த பவுலில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாதாமை ஃப்ரை பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் பாதாம் பார்த்திங்கன்னா ஒரு 1 minute ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப தேவையில்லை இதை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த பவுலில் நான் ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது கூட பொட்டுக்கெல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாமே சூடு ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு இதை நம்ம வந்து பவுடராக எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்க எல்லா ஐட்டத்துலையுமே தி ரிச் இன் ஃபைபர், நியூட்ரியன்ஸ், கால்சியம்,
எல்லாமே இருக்குது. ஸோ பாதாம் எடுத்துகிட்டோம்னா இட் இஸ் நான் கொலஸ்ட்ரால். ஸோ கண்டிப்பாக இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை நம்ம சாப்பிட்லாம். ஸோ அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் போது, போர் அடிக்கும் போது இந்த பால்ஸ் ஒன்று எடுத்து அவங்க மட்டும் விருப்பமாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது ஆறட்டும், ஆறினதுக்கப்புறம் மிக்ஸர் ஜாரில் போட்டு அதை ஃபைன் பவுடர் ஆக்கினதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ட்ரை ரோஸ்டான எல்லா ஐட்டத்தையும் நான் வந்து இப்போ ஃபைன் பவுடராக பண்ணிட்டேன். இப்போ இந்த பவுடர் எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து இப்படி நீங்கள் உங்கள் ரெண்டு விரலில் வச்சு நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே இதில் எந்த ஒரு ஃபைன் கிரானியூல்ஸும் உங்களுக்கு தெரியக்கூடாது. ஸோ அதுதான் பதம். ஸோ அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பால் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு அந்த குறகுறுப்பு தன்மை தெரிஞ்சதுன்னா மறுபடியும் இன்னும் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டுக்கு அரைங்க. ஸோ நீங்கள் வந்து இது எல்லாமே ஸ்லோ ப்ராசஸில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இல்லைன்னா அந்த இதில் வந்து இந்த பவுடரில் வந்து இப்போ நம்ம ஒரு ரெண்டுலேருந்து இல்லை ஒரு மூணு ஸ்பூன் நெய்யை நான் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதை பால்ஸ் ரெடி பண்ண போகிறேன். பால்ஸ் செஞ்சு வச்சுட்டேன் நான். ஸோ இட் இஸ் ரெடி ஃபார் சர்விங். சும்மா கார்னிஷிங்க்கு இதுக்கு மேலே நான் வந்து கேஷ்யூஸ் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பால்ஸ் நல்லா பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். நான் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு என்ன விருப்பமான ஷேப்போ அந்த ஷேப்புக்கு நீங்கள் பண்ணி குழந்தைங்களை நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணலாம்.